இயக்கி மற்றும் நடித்துள்ள வினோத எஸ் சித்தம் அஸ் ஜீ ஃபைவ் ஒரிஜினல் ஃபிலிம் தம்பி ராமையா முனிஷ்காந்த் சஞ்சிதா ஷெட்டி மற்றும் பலர் நடித்துள்ள ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி என்டர்டைனா இப்போ உங்க ஜீ ஃபைவ் அப்ல பாரு இங்க பிக் பாஸ் சீசன் ஃபைவ் டே ஃபார்ட்டி ஒன் இனிக்கான் எபிசோட்ல வீக் ஸ்பெஷலா கமலஹாசன் அவர்கள் யாரெல்லாம் கேள்வி கேக்க போறாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தோம் எப்பயும் போல வீக்கெண்ட் எபிசோட் காட்டுறதுக்கு முன்னாடி டே ஃபார்ட்டி அன்னைக்கே நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க அதாவது ஆல்ரெடி கேட்டிருந்த ஒரு கேள்வியில யார் தனித்தன்மையை இழந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்ல செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த எழுப்பும் போது இமாச்சி அண்ட் ராஜு இவங்க ரெண்டு பேர் பேர் தான் அடிப்பது இவங்க ரெண்டு பேருமே உட்கார வச்சு வாட்டர் வாஷ் பண்ணாங்க அண்ட் அந்த பொம்மை டாஸ்க்ல அக்ஷரா அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்குவாதம் ஈடுபட்டாங்க இந்த விஷயத்துல சிபி அவங்க கோவப்பட்டு ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு அண்ட் இந்த கெட்ட வார்த்தைய அவங்களதான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அக்ஷரா அவங்க அவங்களையும் நினைச்சுக்கிட்டு அந்த மொமெண்ட்ல கத்த ஆரம்பிச்சாங்க அந்த ப்ராப்ளமையும் சிபி அண்ட் அக்ஷரா இவங்க ரெண்டு பேருமே பேசி சால்வ் பண்ணிட்டாங்க அப்படி போனக்கு அப்புறம்கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த வாரம் ஃபுல்லா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒரு ஊராளா எழுப்பி கேட்க ஆரம்பிச்சாரு அந்த வகையில நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்ற டாஸ்க்ல எல்லாருமே பொம்மை வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு உண்மையிலேயே குழந்தை ஆயிட்டீங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்தையும் எடுத்து சொன்னாரு அண்ட் நிரூப் அவர்களை ஒரு சைடு பாராட்டினாலுமே இன்னொரு பக்கம் கமலஹாசன் அவர்கள் நீங்க கொஞ்சம் பார்த்து விளையாடணும் ஏன்னா எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது யாருக்கா அடிபட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் இது நம்ம குடும்பம் அப்படி ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வச்சாரு அது கூடவே நிரூப் அவர்கள் அவரோட லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்க அவரவே விட்டு கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் மட்டுமே தனியா இந்த டாஸ்க்ல அந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு இந்த லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு வேணான்னு இருக்காரு அண்ட் இந்த விஷயத்தை கமலஹாசன் அவர்கள் ரொம்பவே வெகுவா பாராட்டினார் அடுத்ததான் பாவனி அவங்க உங்களோட ஆளுமையை யூஸ் பண்ணி இந்த வாரம் எப்படி உங்களுக்கு போச்சு அப்படின்னு ஒரு விஷயத்தை கமலஹாசன் அவர் கேட்கும் போது எல்லாருமே ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த நிருப் மட்டும் தான் என் சொல்றது கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க என்ன அது கூடவே பாவனி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிருப் தான் கொஞ்சம் நாட்டியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது நிருப் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பாவனி தான் ரொம்பவே பாசலா இருக்காங்க ஏன்னா மத்தவங்களுக்கு எல்லாம் பத்து ரவுண்ட் இருபது ரவுண்ட் சொல்லும் போது எனக்கு மட்டும் நூறு ரவுண்ட் இப்படி சுத்தி வரணும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சு அதனால நான் அப்படி ரியாக்ட் பண்ண அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வச்சாங்க அண்ட் பிரியங்கா அவங்க அவர் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா நிருப் கண்டிப்பா அவங்க அண்ணாச்சியோட கையால ஆயிடுவாங்க போல இருக்கு இனி வரும் வாரம் ஃபுல்லா அண்ணாச்சி என்ன சொன்னாலுமே அதுதான் கேட்பாரு போல அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த வாரத்தோட ஹைலைட்டான டாஸ்கா இருக்க யாரு தனித்தனிமை இழந்து இருக்காங்க இந்த பிக் பாஸ் வீட்ல அப்படின்னு கேட்கும் போது ராஜு அண்ட் அண்ணாச்சி செலக்ட் ஆனாங்க இந்த விஷயத்த கமல்ஹாசன் அவர்கள் கேட்கும் போது என்னாச்சுன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா யார் மட்டும் புண்படுத்தாம சொல்றாங்க அதனால தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அவரை முதல் ஆளா சேவ் பண்ணிட்டாரு அடுத்தடுத்து யாரெல்லாம் சேவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேம் கிளியர் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உடனே கூட சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்கு நினைக்கிறீங்க பண்ணிட்டீங்களா சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டார்லிங் டார்லிங் வந்து 45 டேஸ் பல்கா வேணும்னு கேட்டாங்க பட் டார்லிங் அவர் 45 டேஸ் ஏன் கேட்டாருன்னு உங்களுக்கு தெரியல நான் ஃபுல்லா தான் செய்யறது போல 7 இயர்ஸ் அப்புறம் தான்